நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் தொப்பியம்மாள் கிரிவலம் போகிற காட்சியை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. தொப்பியம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள், அதிகம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த டீம் வந்துகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பக்தர்கள். தொப்பியம்மா விறுவிறுப்பாக வேகமாக கிரிவலம் போயிட்டுருக்கிறாங்க. இந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கையெடுத்து கும்பிட்டபடியே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்னு தொடர்ந்து கோஷம் எழுப்பியபடியே அவங்க பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது கையெடுத்து கும்பிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கையை இறக்கவே இல்லை, தொடர்ந்து தொப்பியம்மாவை பார்த்துட்டு ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா வந்து எல்லோருமே உணவுப் பொருட்கள் நிறையா பேர் கொடுத்தாலுமே எல்லோருக்கிட்டையும் வாங்கிக்கிறது கிடையாது, யாராவது ஒருத்தர்கிட்ட தான் வாங்கிக்குவாங்க. ஏதாவது ஒரு கடை முன்னாடி மட்டுமே நிற்பாங்க. எல்லா கடைக்காரர்களுமே நம்ம கடையில் ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பியம்மா வந்து ஏதாவது ஒரு கடையில் வந்து உணவுப் பொருட்கள் வாங்கிக்கிட்டாவோ, இல்லை அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிட்டாவோ, இல்லை அந்த அம்மா வந்து நின்னாவோ அந்த இடத்துல வந்து நல்லா வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்புகிறாங்க. அதனால தான் அந்த 14 கிலோமீட்டர் சுற்றுலா கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா எந்த கடை முன்னாடி அந்த அம்மா நின்னாலும் சரி உடனே உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. யார் கொடுத்தாலும் சில பேர்கிட்ட மட்டும்தான் வாங்கி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சில கடைகளில் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தாலுமே வாங்கி அப்படியே கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க வந்து கொடுத்த உடனே அந்த அம்மா வந்து வாங்கிக்கிட்டாங்க, வாங்கிட்டு சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிடும்போது கூட பக்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆந்திர பக்தர்கள்லாம் கூட்டமாக கூடி ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்னு தொடர்ந்து கோஷம் எழுப்பியபடியே அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டபடியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கு நிகராக வந்து தொப்பியம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த டீம் வந்து அவங்கெல்லாம் அப்படி தான் செஞ்சாங்க. பாருங்கள், இன்னும் கையெடுத்து கும்பிட்டாங்க பார்த்திங்களா, அதை நிறுத்தவே இல்லை. அவங்க சில கிலோமீட்டராகவே தொப்பியம்மாவை பின்தொடர்ந்து கிரிவலம் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவ்வளவு தூரமுமே அவங்க வந்து கையெடுத்து கும்பிட்டபடியே தான், அந்த கைகளை இறக்கவே கிடையாது, அதே மாதிரி அந்த கோஷத்தை நிறுத்தவும் கிடையாது. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே இந்த இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டீமில் இருந்தாங்க பார்த்திங்களா, இவங்க ஏற்கனவே ஆல்ரெடி அந்த அம்மாகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சோடனே மீண்டும் ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து எல்லாம் கோரஸாக போய் ஆண்கள் பெண்கள் எல்லாமே போய் ஆசீர்வாதம் வந்து வாங்கினாங்க. இருந்தாலும் தொப்பியம்மா வந்து அவங்க எப்பயுமே விறுவிறுப்பாக கிரிவலம் போகும்போது பார்த்திங்கன்னா போயிட்டே இருப்பாங்க, அது மாதிரி தான் வந்து மீண்டும் வந்து நடைய வந்து தொடர்ந்துட்டாங்க, தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்க. கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள்லாம் இருக்கும். கோயில்கள் இடங்கள்லாம் இருந்தாலுமே அந்த அம்மா சில இடங்களில் மட்டும்தான் வழிபடுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. கிரிவல பாதை முழுவதுமே நிறைய சிவலிங்கங்கள் மற்றும் கோயில்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து எல்லா இடங்களையும் வந்து தொப்பியமாக வழிபடுறது கிடையாது. அது ஏன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சில இடங்கள் வந்து சில இடங்களில் வழிபடுவாங்க. வழிபட்டுட்டு ஒரு 2-3 இடங்கள் தான் குறிப்பிட்டு சொல்லும்படி இருக்கும் கிரிவல பாதையில். அந்த இடங்கள் மட்டும் வழிபட்டுட்டு அவங்க தொடர்ந்து விறுவிறுப்பாக போயிட்டே இருப்பாங்க. தொப்பியம்மா நடக்கிற வேகத்துக்கு பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து ஈடு கொடுத்து நடக்க முடியாத அளவுக்கு இப்போ சில இடங்களில் ரொம்ப வேகமாக நடப்பாங்க. அப்போ ஓட்டமும் நடையுமாக தான் பக்தர்கள் வந்து அவங்கள வந்து பிடிக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி விறுவிறுப்பாக நடப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். கிரிவலம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே மெதுவாக தான் ஆரம்பிப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து. அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் மெதுவாக நடப்பாங்க. அந்த 2 கிலோமீட்டரை தாண்டிடுச்சின்னா ஓடி தான் பக்தர்கள் வந்து பிடிப்பாங்க. பாருங்கள், இன்னுமே அந்த அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீமே பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயம்னு கோஷம் எழுப்பியதான் அந்த கையெழுத்து கும்பிட்டாங்களோ அதை வந்து அப்படியே கும்பிட்டுட்டு தான் வராங்க. அந்தளவுக்கு வந்து பக்தியாக இருக்கிறாங்க. அந்த அம்மா போகும்போது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பூக்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு பக்தர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் கொடுத்தாலும் யாருக்கிட்டையாவது ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த பக்தர் கொடுத்தாங்க, உடனே அந்த அம்மா வந்து வாங்கிக்கிட்டாங்க, பக்தியோடு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டாங்க. மீண்டும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா புல்லட்டில் இருந்து ஒரு இளைஞர் வந்தார். அவர் வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு 10 ரூபாய் தாள் ஒன்று நோட்டு கொடுத்தாரு. ஏன்னா அவங்க வந்து அதிகமாக கொடுத்தா 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 500 ரூபா அப்படிலாம் கொடுத்தா வாங்கிறது கிடையாது. 10 ரூபாய் தான் அது யாராவது ஒருத்தர்கிட்டையோ என்றாவது ஒரு நாள் தான் வாங்கிக்குவாங்க. இன்றைக்கி வந்து 10 ரூபா தாளை வந்து அந்த இளைஞர் வந்து கொடுத்தாரு. கொடுத்த உடனே பாருங்கள் அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க.
இதனால் வந்து கூடையே சில கிலோமீட்டராக வந்து கிரிவலம் வந்துகிட்டு இருக்கிற ஒரு இளைஞருக்கு வந்து கொஞ்சம் உற்சாகம் வந்துருச்சு. நாமளும் வந்து 10 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாக்கெட்டில் இருந்து உடனே 10 ரூபாய் தாள் ஒன்று எடுத்துக்குவார். எடுத்துக்கிட்டு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடுவார். ஓடி போய் நின்றுக்குவார். தொப்பி அம்மாவுக்கு உடனே அந்த 10 ரூபாய் தாளை வந்து நீட்டுவார். நீத்த உடனே அந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியல, கடுமையான கோபம் வந்துடுது. உடனே மிரட்டிடுவாங்க. அதனால் அவர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த பக்தர் வந்து உடனே அதிர்ச்சி ஆகிட்டார். அதே நேரத்தில் நார்மல் ஆகிட்டார். சரி, நம்ம அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணவும் தான் அவங்க வந்து கோபப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடாமல் மீண்டும் கிரிவலம் தொடர்ந்து நடந்து வந்தார். அந்த அம்மா வந்து கூல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே போனாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் கேட்டாங்க, ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கடவுளையுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த சாலை ஓரத்தில் இருக்கிற கடைகள், சில கடைக்காரர்கள்லாம் கூட அந்த இடத்துல வந்து சொப்பியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. நிறைய கடைகள் இருந்தாலும் சில கடைகளுக்கு மட்டுமே ஆசி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்படி மீண்டும் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு பையன் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் எடுக்கிறாரு, அதாவது வீடியோ எடுக்கிறாரு, வீடியோ பதிவு பண்ணுறாரு. ஆர்வம் மிகுதியால் அவர் ஓடி ஓடி தொப்பியம்மாவை வந்து படமாக்குறாரு. ஃபோட்டோவும் எடுக்கிறாரு, வீடியோவாகவும் எடுக்கிறாரு. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா தொப்பியம்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து அவர் வந்து வீடியோ எடுப்பார். தூரமாக எடுத்தாலுமே சில சமயத்தில் ரொம்ப பக்கமாக வந்து எடுக்கிறாரு. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொப்பியம்மாவுக்கு ரொம்ப பக்கமாக இருந்து எடுக்கும்போது திடீர்னு கோபம் வந்துடுது. அதனால் வந்து அவனையும் வந்து கண்டிச்சிடுறாரு. மிரட்டவும் அந்த பையன் வந்து பயந்துக்கிட்டு சாரின்னு சொல்லிட்டு பயந்தபடியே பின்னாடியே கிரிவலம் அப்புறம் வந்து போவார். பக்தர்களும் அவங்கள வந்து கண்டிப்பாங்க, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் வந்து பின்னாடி போயிடுறாரு. இது வந்து வேணும்னே பக்தர்கள் யாரும் செய்கிறது கிடையாது. ரொம்ப ஆர்வம் மிகுதியால் அந்த அம்மாக்கிட்ட வந்து பக்கத்தில் நின்று செல்ஃபோனு எடுக்கிறது, இந்த வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகள் கொடுக்கறது, நம்ம கொடுத்தா வாங்கிக்குவாங்க அப்படின்னு கொடுக்குறது, அப்படி தான் கொடுக்குறாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு பண்ணல. இருந்தாலும் அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணால் ரொம்பவே கோபப்பட்டுடுறாங்க. அங்கே இருக்கிற அவங்க கூடையே வந்து இருக்கிற பக்தர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அதை ஒழுங்குபடுத்துகிறாங்க. அந்தம்மா தொடர்ந்து ஆசி வாங்கிக்கிட்டே போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா முக்காவாசி தூரத்தை கடந்துட்டாங்க, கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிரிவலத்தை வந்து முடிக்க போகிறாங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம வந்து சந்திக்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லைக்ஸ் பண்ணாதவங்க லைக்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.